சிலம்புச் செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அவர்களது 111வது ஆண்டு பிறந்த நாள் விழா நிகழ்ச்சியும் அதோடு கூட மாப்போசி அவர்கள் யார் யார் குறித்தெல்லாம் ஆய்வு செய்து நூல்கள் எழுதியிருந்தார்களோ அந்த அனைவருடைய பெயரும் தனித்தனியாக இணையதளத்தை தொடக்குகின்ற முயற்சியில் முதலாவதாக வள்ளலார் அவருடைய பெயரில் ஒரு இணையதளத்தை தொடங்குகின்ற இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிற தகுதி வாய்ந்த நபராக இருக்கிற திருமதி மாப்போசி மாதவி பாஸ்கரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் சரவணன் அவர்களே, சிறம்புச் செல்வர் குறித்து உரையாற்றி அமர்ந்திருக்கிற வி கணேஷ் அவர்களே, என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர், எங்களது பற்றாமரை இயக்கத்தில் என்னோடு இணைந்து பணிபுரிகின்ற ஒரு கவிக்கோ ஞானச்செல்வன் அவர்களே, அவையூர்களே, அடுத்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிவிக்கின்ற வகையில் அடுத்த நிகழ்ச்சியிலே உரையாற்றுவதற்காக வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கிற காரணத்தால் இந்த உரையை மிக சுருக்கமாகவும் முடித்துக் கொள்ள வேண்டாம். தொடக்கத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். நிறைவாக பேசிய விஷயத்திலிருந்து தொடங்கினால் அது அந்தாதி போல ஆகும். அவர் சொல்லியிருக்கலாம், கடைபிரித்தேன் கொள்வார் இல்லை என்று. ஆனால் அவர் மறைந்த பிறகும் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து அவர் குறித்து ஆங்காங்கு விழாக்கள் நம்முடைய மாதவி பாஸ்கரன் மாத்திரமல்லாமல் மரியாதைக்குரிய டாக்டர் நா மகாலிங்கம் அவர்கள் வரை ஆண்டுதோறும் அவருடைய நினைவை போற்றி வருகிற காரணத்தால் இருக்கிறார்கள். ஒரு கால் அவர் காலத்தில் வேண்டுமானால் அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கிறார். அந்த எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது பெருக வேண்டும் என்பதும் என்னுடைய ஆவல். தொடக்கத்திலேயே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த, தலைமை தாங்குவதற்கு அழைத்த ஏற்பாட்டை செய்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தான் தெரிவித்தாக வேண்டும். இங்கே நிகழ்ச்சியின் தொடக்கத்திலிருந்து இவர்களுக்கு ஒன்று புரிந்திருக்கும். உண்மையிலேயே நான் அதிகமாக அறிமுகம் இல்லாத நபர்கள்தான் கவிக்கோ அவர்களை தவிர மற்றவர்கள் இருவரும். ஆனாலும் மிகச் சிறப்பான முறையில் தன் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அதனாலே எனக்கே கூட ஒரு அச்சம் இருக்கிறது. அது கூட ஒரு காரணம், நான் அதிகம் பேசாமல் சுருக்கமாக பேச வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணமும் கூட. ஒரு வள்ளலார் பற்றி மிக அதிகமாக தெரிந்து ஆழ்ந்த ஈடுபாட்டோடு ஆய்வு செய்தவர் ஒருவர், இன்னொருவர் மாப்போசி அவர்களை கனவிலும் நினைவிலும் எப்போதும் தெய்வமாக நினைத்து போற்றக்கூடியவர் மற்றவர் நம்முடைய கவிக்கோ அவர்கள். நேரிலே பழகி அவரை ஒரு குருவாகவே ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். இன்றைக்கு கூட உடல்நலம் குன்றியிருந்த காரணத்தால் காலையிலே அவருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்க வர இயலாவிட்டாலும் ஆத்மார்த்தமாக என் வீட்டிலேயே ஒரு படத்தை வைத்து நான் மாலை அணிவித்தேன் என்று சொன்னவர் நம்முடைய கவிக்கோ அவர்கள். இந்த இரண்டு பேருமே இரண்டு பேரை பற்றியும் கரை கண்டவர்கள். நான் கரையிலேயே நிற்பவன். அதனால இது குறித்து விரிவாக பேசிய பிறகு நான் மேற்கொண்டு பேசுவதற்கு என்ன இருக்கிறது என்று ஒரு சந்தேகம் வந்தது. ஆனால் இவர்களுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு பட்டிமன்றமாக இல்லாவிட்டாலும் ஒரு வாத பிரதிவாதம் போல சில கருத்துக்கள் வந்துவிட்டன. குறிப்பாக கொல்லாமை புலால் உண்ணாமை, இது தொடர்பு அதிகாரத்தில் வந்திருக்கிறது, அதனால இது கிரகஸ்தனுக்கு இல்வாழ்வானுக்கு இல்லை என்பது போன்றெல்லாம் வந்திருக்கின்றன. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சொல்லப்பட்ட நெறிகள் எல்லாமே எல்லாருக்கும் சொல்லப்படவில்லை என்பது அல்ல. அந்த நெறி நோக்கி படிப்படியாக படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும் என்பதுதான்.
காரணம் மனிதன் வெவ்வேறு வகைப்பட்டவர். நான் கூட சில நேரத்தில் சொல்வது உண்டு, சின்னியானந்தா அவர்கள் வாழ்ந்த பொழுது அவருடைய ஆங்கில சொற்பொழிவு மிக சிறப்பாக இருக்கும். கல்லூரி மாணவர்கள் வருவார்கள், அவருடைய ஆங்கிலத்திற்காக மயங்கி. ஆனால் இவர் பேசும் போதெல்லாம் உரு வழிபாட்டை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவர் சொல்லலாம், என்ன இருக்கிறது, எல்லாம் பிரம்மம் என்றெல்லாம் அவர் கீதைக்கு விளக்கம் சொல்லி சொல்லும் பொழுது, இந்த கல்லூரி மாணவன் ஆலயத்திற்கே அதிகம் போகாதவன், அவரே சொல்லிவிட்டால் எல்லாம் பிரம்மம், எதற்காக உரு வழிபாடு என்று பேசுவான். அவரையும் உன்னையும் ஒப்பிட்டு பேசாரு. எல்கேஜியில இருக்கிற புகுமுக நிலையில இருக்கிற வகுப்பில இருக்கிற குழந்தைக்கு பக்கத்துக்கு பக்கம் படங்களாக இருக்கும், ஆனால் பல்கலைக்கழக மாணவனுடைய புத்தகத்தில் படங்களே இருக்காது. ஆரம்பத்தில் தேவை சில உரு வழிபாடுகள், அதன் பிறகு அது இல்லாமலே சிந்திக்கின்ற தன்மை என்றெல்லாம் மனிதனுக்கு எல்லோருக்கும் எல்லாமே பொதுவானவை அல்ல. அதனால எல்லோருமே விட்டுவிட வேண்டும் என்பதும் அல்ல. சில பேருக்கு சில பொறுப்பில் சில தகுதியில் சில நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் அதை பிடித்துக் கொண்டு அதை விட அடுத்த படிக்கு போவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஐயா டாக்டர் சந்தோஷம் அவர்கள் வந்திருந்தார்கள் மலேசியாவில் திருக்குறள் மாநாடு ஏற்பாடு செய்திருந்த பொழுது நான் ஒரு கருத்தை சொன்னேன். இந்த அதிகாரம் பிரித்தது வள்ளுவர் பிரித்தாரா மற்றவர்கள் பிரித்தாரா என்பது எனக்கு தெரியாது, அந்த சொன்னதை அப்படியே சொல்கிறேன். ஆனால்